தமிழகத்தில் இம்மாதிரியான சம்பவம் இது முதல் தடவை கிடையாது. இதற்கு முன்பாகவும் இம்மாதிரி பல்வேறு முறை லாக்அப் மரணங்களாகட்டும் அல்லது பெண் குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் இம்மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தபோது இம்மாதிரி விஷயங்களில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால், இப்போது அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக முழுமையாக தமிழகத்தினுடைய காவல்துறை இவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதா என்றே தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கு நிலைமை இருக்குது. ஒரு சாதாரண ஒரு விசாரணைகள் கூட இன்றைக்கு வந்து பொதுமக்கள் காவல் நிலையங்களை அணுகுவதற்கு யோசிக்கக்கூடிய சூழல் தான் தமிழகத்தினுடைய சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. ரோட்ல டிராஃபிக் எல்லாம் நார்மலைஸ் பண்ணி ரெஸ்டோர் பண்ணியிருக்கு. கலவரத்தில் யார் சம்மந்தப்பட்டிருந்தா அவங்க மேலே கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா தேவையான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கு. கடுமையான நடவடிக்கை தொடரும். என்ன காரணம் சார்? காரணம் அது விசாரிச்சு இன்வெஸ்டிகேஷன் என்னன்றது. சார், போராட்ட காலத்துல என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் சார்? கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கும். மூணாவது மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக ஊடகத்திலே பத்திரிகை செய்தி வந்துள்ளன. ஆனால் அவருடைய தாயார் மானனுடைய மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கின்ற விதத்தில் நிர்வாகம் செயல்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அதோடு நிறுவனம் இறந்த நாளும் அதோடு அந்த தாயார் மானனுடைய தாயார் குறிப்பிட்ட நாளும் வேறுபட்டிருக்கின்றன. மாணவி ஸ்ரீமதி அவள் விடுதியிலேயே தங்கி படித்து வந்தார். அவர் இறந்த செய்தி கேட்டு அவருடைய தாய் திருமதி செல்வி அவர்கள் காவல் நிலையத்திலே புகார் செய்திருக்கின்றார். ஏற்கனவே 10ஆம் தேதி என்னுடைய மகள் ஸ்ரீமதி தொடர்பு கொண்டு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். ஆனால் 13ஆம் தேதி ஸ்ரீமதி மாணவி இறந்ததாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆனால் 13ஆம் தேதிக்கு முன்பாகவே என்னுடைய மகள் ஸ்ரீமதி இறந்து விட்டதாக அந்த தாயார் குற்றம் சாட்டிக்கின்றார். இறந்த பிறகு அவருடைய ஸ்ரீமதியுடைய தாயாரை அந்த நிர்வாகமோ அல்லது மாவட்ட நிர்வாகமோ அல்லது காவல்துறையோ அரசாங்கமே நேரடியாக அவரை சந்தித்து அவளுக்கு ஆறுதல் கூறவில்லை. அது மட்டுமில்லாமல் அவரை துன்புறுத்தியதாக சொல்கிறார். ஆகவே மாணவியை தன்னுடைய மகளை இழந்து வாடுகின்ற தாய் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி வேதனையோடு இருக்கின்ற தாயாருக்கு தாய்க்கு இந்த அரசாங்கம் ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும். வீட்டுக்கு சென்று அந்த மாணவி மர்மமான முறையில் இருந்ததாக தாய் சந்தேகப்படுகின்றார்கள். அவருக்கு மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் அப்படி ஏதாவது சம்பவம் ஏற்பட்டிருந்தால் அந்த பள்ளி நிர்வாகத்து மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தால் இன்றைய நிலை இந்த நிலைமை ஆளாயிருக்காது. இன்றைக்கு இந்த அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் செயலிழந்து இருக்கின்றது. இவருடைய அலட்சியத்தால் அந்த தாய்க்கு நீதி கிடைக்காத காரணத்தினாலே அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இளைஞர்கள் வெகுண்டு எழுந்து கொதித்து நீதி கிடைக்காத காரணத்தினாலே இன்றைக்கு அந்த பள்ளியிலே ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதுக்கு முழு பொறுப்புக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான். இந்த அரசாங்கம் அவர் தலைமையில் தான் இயங்குகிறது.
காவல்துறையும் அவர் தலைமையில் தான் இயங்கின்றது. மூன்று நாட்களாக அவர்கள் மாணவியினுடைய மர்மமான முறையில் இறந்தது குறித்து நீதி கேட்டு போராடி வருகின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. மாணவியுடைய தாயார் சொல்லுகின்றார், ஒரு ஆறுதலுக்கு கூட அதிகாரிகள் யாரும் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லவில்லை. என்னுடைய மகள் மர்மமான முறையில் இறந்திருக்கின்றார். ஆகவே அதை சட்ட ரீதியாக யார் குற்றம் விளைவித்தார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொண்டு வந்தேன், தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு செயலற்ற அரசாங்கம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. உளவுத்துறை செயலற்று இருக்கின்றது. மூன்று நாட்களாக இது குறித்து நீதி கேட்டு அந்த பெற்றோர்கள், தன்னுடைய மகளை இழந்த பெற்றோர்கள் நீதி கேட்டு போராடி வருகின்றார்கள். உளவுத்துறை அதை முறையாக விசாரித்து காவல்துறைக்கு தகவலை கொடுத்து, அரசுக்கு தகவலை கொடுத்து, மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவலை கொடுத்து உரிய முறையிலே விசாரித்து துரிதமாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு அங்கே ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம், அவர் கையில் இருக்கின்ற காவல்துறை தான் காரணம் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.